அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம்ல, அதில் ஒரு முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா, ஒகியோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட், அதாவது அமெரிக்காவில் ஒரு கெமிக்கல் ஏற்றிட்டு போன ஒரு ரயில் வந்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுது. அந்த பகுதி முழுமையாக மிகப்பெரிய அளவுக்கு மாசடையுது, நிறைய விலங்கினங்கள் இறந்து போகுது. அங்கே இருக்கிற நிலத்தடி நீர்களை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அரசாங்கங்கள் மிகப்பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் அங்கே போயிட்டு விசிட் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு பைடன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. இது மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒகியோ வரமுள்ள எங்கேயோ ஒரு 4,000 கிலோமீட்டர் 8,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கியூவுக்கு போயிட்டு தன்னோட இதெல்லாம் காட்டுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த பகுதியில் அங்கே இருக்கிற மக்கள், அதாவது பாலஸ்தீன் அப்படின்னா அந்த ஒகியோ மாகாணத்துக்குள்ளே பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது, அங்கே இருக்கிற மக்கள் யாருமே நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாமல் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுது. அதனால் அங்கே இருக்கிற கவர்னருக்கு கூட ஆமா ஆமா சாமின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கூட இருப்பாங்கள்ல, அவங்களும் கூட போகிறாங்க. கூட போயிட்டு ஒரு கிளாஸில் தண்ணியை பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அவங்ககிட்ட அங்கே இருக்கிற தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தண்ணி குடிக்கிறாங்க. நீ ஏதோ சரக்கு அடிக்கிறாங்க நினச்சிடாதீங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. அது வந்து அங்கே இருக்கிற தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், எந்தவித பயமும் கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கிற மக்கள் அச்சம் போக்கியதாக அங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எப்படி சொல்ல வராங்கன்னா, இதே மாதிரி தாங்க பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் பகத் மான் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஹோலி ரிவர் ஒன்று போச்சு, இதில் பெரிய அளவுக்கு கண்டாமினேஷன் இருக்குதுன்னு சொன்னோடனே யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சு காட்டு, எல்லாமே தூய்மையான வாட்டர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினார். அடுத்து ஒரு 2 நாள் என்னாச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 3 நாள் கடுமையான வயிற்று வலி வந்து ரொம்ப பாடுபட்டார். இதே மாதிரி தான் இவங்களுக்கு நிலைமை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு அடிஷ்னல் தகவலும் பாருங்கள், இதே மாதிரி கண்டாமினேஷன் ஆன, அதாவது மோசமான தண்ணியை எடுத்து குடித்ததுனால அந்த ஒரு செல் உயிரினமான அமீபா அப்படியே உள்ளே போயிட்டு மூளையை தின்று விட்டதாக இன்னொரு பக்கம் வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படியோ அங்கே இருக்கிற மக்களை போக்குவதற்காக சேஸ் பண்ணி, அதாவது சரக்கு அடிக்கிற மாதிரி இருக்கிற தண்ணியே சரக்கு அடிக்கிற மாதிரி குடித்து பெரிய அளவுக்கான பதற்றத்தை மக்களுக்கு போக்கியிருக்காங்க. இனியும் மற்ற சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்குங்க. வீடியோக்கள் பார்த்துக்கிட்டா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். அதாவது இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்திகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம், அதாவது மனித வெடிகுண்டு தாக்குதல், தற்கொலைப்படை தாரிகளை வந்து உள்ளே அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் ஆகிட்டும் தன்னுடைய இலக்கை அடைய முடியாதனால புட்டின் அவர்கள் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்கிறாராம். அந்த விரக்தி இருக்கிறனால இந்த ஒருங்கிணைந்த ஆயுத தாக்குதலும் பெரிய அளவுக்கு தோல்வி, எல்லாத்துலேயுமே தோல்வி அடையும் போது இந்த ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எந்த திட்டம், இங்கே வந்து ஆளுங்களை ரெடி பண்ணி தற்கொலைப்படை தாக்கல் நடத்துவதற்கு புடின் வந்து மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு யார், உக்ரைனுடைய உளவுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இதே உளவுத்துறை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவில் வந்து ஆளே இல்லாமல் தடுமாறுறாங்களே, தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆளே இல்லைன்னு சொன்னாங்க. 23 புலிகேசி, ஐ மீன் யூகே இன்டெலிஜென்ட்டு இதே தான் சொன்னாங்க, ரஷ்யாவில் ஆளே இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு தடுமாறுறாங்கன்னு சொன்னாங்க. இதில் போர் புரியறதுக்கே ஆள் வரல, தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ஆள் வந்துடுவாங்களான்றதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று. ரெண்டாவது, திடீர்னு இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, மேபி இவர்களே ஏதாவது ஒன்று நிகழ்த்திட்டு எந்த ஒரு நாடு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதோ அந்த நாடு வந்து எந்த லிஸ்ட்டில் போய் சேர்த்துவாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதாவது அல்கொய்தா போன்ற தீவிரவாத இயக்கங்களோடு ஒப்பிட்டு ரஷ்யா வந்து டோட்டலாக காலி பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஸோ இது எப்படியோ ரஷ்யா கடுமையான தோற்று விட்டது, அதற்கான முன்னெடுப்பாக இதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் நேற்று ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யார், ரஷ்யானுடைய ஃபாரினுடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட செர்பியா வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் முழுமையாக தீர விசாரிக்கிறோம், அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கான நடவடிக்கைகள் வந்து செர்பியா மீது எடுப்பதற்கு நான் எதுவுமே தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இன்றைக்கி செர்பியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஓடோடி வந்து தெய்வமே அப்படிலாம் எதுவும் நினச்சிடாதீங்க, நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்போங்களா, நீங்களே சொல்லுங்கள், அப்படிலாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அடியோடு மறுத்துட்டார். இது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, அதாவது செர்பியாவும் ரஷ்யாவும் வந்து பிரிக்கணுன்றதுக்காக முயற்சி செய்கிறாங்க சில பேர். நாங்கள் ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் நியூட்ரல் பொசிஷன் தான் இருக்கிறோம், ரஷ்யாவாக இருந்தாலும் சரி உக்ரைனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நாங்கள் நியூட்ரல் பொசிஷன் தான். ஏன் திடீர்னு எங்கள் மீது இப்படி ஒரு பழி போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, 3,500 122 mm ராக்கெட்டை இந்த பக்கம் சோவியத் மேடான M21
அதாவது துருக்கி உக்ரைன் ஸ்லோவோக்கியா வழியாக ஸ்லோவோக்கியாவை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஸ்லோவோக்கியா அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே கொடுத்ததாக வந்து தகவல் வெளியே வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து அர்ஜென்டினாவுடைய கால்பந்து வீரர் மெஸ்ஸி அவர்கள் வந்து இப்போ வேர்ல்டு கப்பை வின் பண்ணார் மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமானான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சமயத்தில் தன் கூட வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க க்ளோஸ் நெருங்கிய நண்பர்களுக்கு ஒரு 1.5 கோடி மதிப்பில் ஒவ்வொரு செல்ஃபோனும் பார்த்தீங்கன்னா தங்க, அதாவது iPhone 14 வந்து தங்கத்திலே மேக் பண்ணி கொடுத்தாரு. அந்த மேலே இருக்கிற ஜாக்கெட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக மேக் பண்ணி கொடுத்தான்ற சமீபத்தில் செய்தி கூட வந்தது. இவங்க ஒய்ஃபோட சூப்பர் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு ஒரு கண்ணாடியில். அப்படி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் இந்த இலக்கு அடுத்து வந்து மெஸ்ஸி அவர்களுக்கு தான். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா, அர்ஜென்டினாவுக்கு வந்தீங்க அப்படின்னா ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிறாரு, ஃப்ரான்ஸில் கிளப்புக்காக கிளப்பில் விளையாடுறதுக்காக ஃப்ரான்ஸில் இருக்கிறார் இல்லையா, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார் அப்படின்னாருனா கண்டிப்பாக உங்களுக்காக நான் காத்துட்ருக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அர்ஜென்டினா காவல்துறை வந்து விரைந்து சென்று யார் இருந்த களவாணிகள் சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதே சமயத்தில் அவருக்கும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தியதாக சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் ஆப்பிள் ப்ரொடக்ஷனான ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கரா வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாம். கர்நாடகா அரசு வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறாங்களாம். அதனால் இங்கே ஆப்பிள் நிறுவனத்தை அமைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 பேத்துக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று கர்நாடகா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஃபாக்ஸ்கான் வந்து சீனாவில் தான் இருந்தது. சீனாவில் என்ன அப்படின்னா அந்த சிப்பை வந்து மேக் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அக்செப்ட் பண்ணலை. ஆப்பிள் நிறுவனத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா நம்ம நிறுவனங்கள் யாருமே வந்து சீனாவில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து ஆப்பிள் மேக் பண்ண, அதாவது சீனாவில் மேக் பண்ண சிப்பை வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆப்பிள் நிறுவனம். அதனால் வேறு வழியே இல்லாமல் அவங்க அங்கேருந்து நேராக கிளம்பிங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் பார்க்கப்படுது. அதே போல் ரஷ்யா என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய கஜானா வந்து டோட்டலாக காலியாகிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கார். யார் அப்படின்னா உலகத்திலே 2வது ஏற்றுமதியாளரான அலுமினியம் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, 2வது ஏற்றுமதியாளர் இவர் தான் ஒலன் டெரியோ பாஸ்கோ அப்படின்ற ஒரு நபர். இந்த ஒலன் டெரியோ பாஸ்கோ வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அட் ப்ரெசண்ட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான தட்டுப்பாடுகள் வந்து ரஷ்யாவில் நிலவிட்டுருக்கு. ஜனவரி வரைக்கும் கூட சமாளித்தாங்க, பட் அப்படியே வர வர பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான தட்டுப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போச்சுன்னா டோட்டலாகவே கஜானாவே காலியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யாவும் தடுமாறி கொண்டு தான் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் மீது சமீபத்தில் பொருளாதார தடை போட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. ஏன்னா 2வது இடத்துலேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாலே டைரெக்டாக யூகேவுக்கு இவர் தான் எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருந்த இவருக்கு டைரெக்டாக டார்கெட் வச்சு தனி மனிதன் மீது பொருளாதார தடை போட்டாங்கள்ல, அது இவர் தான் வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து நைஜீரியாவில் நைஜீரி டெல்டா அப்படின்ற ஒரு பகுதியில் என்னன்னா குருடாயில் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு போகும். அந்த குருடாயில் போகிறத வந்து சும்மா லைட்டாக திருடி ஹோல்ஸ் போட்டு எடுத்து இவங்க ரெஃபைனரி பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி சைடில் விற்பாங்க. இங்கே சாராயம் காசுற மாதிரி அங்கே பெட்ரோலு குருடாயில் காசி பெட்ரோலாக விற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெட்ரோல் என்னாச்சு அப்படின்னா திடீர்னு அப்படி எடுக்கும்போது ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி பிளாஸ்ட் ஆகும்போது 19 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. திடீர்னு இந்த தகவலை இப்போ எங்கன்னா சொல்ல வரீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் நான். இதே மாதிரி இதே இடத்துல போன வருஷம் என்னாச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்வு நடந்து 109 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அரசாங்கத்திலேருந்து எல்லாருமே அங்கே வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அடே நீ என்ன ஓடி விளையாடு, கம்பெடுத்து விளையாடு, எதனாலும் எடுத்து விளையாடு, இந்த குருடாயில் மட்டும் விளையாடாத, விளையாடணும் அப்படின்னா காலி ஆகிடுவாடா அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்களை கடுமையாக எச்சரிக்கை செய்து எந்த திருட்டு வேலைனாலும் செய்ய மற்ற இது மட்டும் செய்யாதீங்கடா அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க. 1 வருஷம் கூட மறையில, 1 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் தனது வேலையை ஆரம்பித்து வெடித்து 19 பேர் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக 20-30 பேர் பக்கம் வந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. மீண்டும் அரசாங்கம் வந்து வெளியே சொல்லியிருக்காங்க, ஓடி விளையாடு, கம்பெடுத்து விளையாடு, என்னென்னாலும் திருடி விளையாடு, இந்த குருடாயில் மட்டும் திருடாதரா அப்படின்றது மீண்டும் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த நைஜீரியா டெல்டா அப்படின்ற ஒரு பகுதியிலுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அர்ஜென்டினா வந்து அர்ஜென்டினா வானிலை மையம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய 2022-2023 காலகட்டங்களில் சோயாபீன், கார்ன் இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக வருஷத்துக்கு நம்ம 50 மில்லியன் டன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். ஸோ அர்ஜென்டினா வந்து கிட்டத்தட்ட 38.6 மில்லியன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் விவசாய பொருள் சார்ந்து மிகப்பெரிய ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குமான்னு பார்க்கப்படுது. அடுத்து வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா IMF வந்து 1 பில்லியனுக்கான கடனை கொடுத்துருக்கு. இந்திய மதிப்பில் 8200 கோடி கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற திட்டத்தில் உள்கட்டமைப்பு திட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த உள்கட்டமைப்பு திட்டம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், மேகாலயா
ஏழு மாவட்டங்கள் மருத்துவ கட்டமைப்பும் இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காங்க. திடீர்னு இதையான உங்கள் இடத்துல சொல்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குங்க? பாகிஸ்தான் வந்து உளுந்து புரண்டு இன்னுமே கடன் கொடுக்க முடியாமல் எங்கள் மானத்தையே வாங்கிட்டாங்கன்னு பாகிஸ்தான் புலம்புது. அவன் கஷ்டத்தில் போய் ஒரு சில விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணால் அதையெல்லாம் பொது வெளியில் வெளியிட்டு இங்கே பாகிஸ்தான் வெளியிலேயே தலையிட முடியலையே அப்படின்றாங்க. இலங்கை இன்று வரை கடன் வாங்க முடியல, பட் இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஆதங்கத்தை வந்து இன்றைக்கி பாகிஸ்தான் வெளிப்படுத்தியிருக்கு. ஒரு நாடு சாப்பாட்டுக்கே இல்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டுருக்குது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, கொண்டு போய் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து பாகிஸ்தான் சொன்னதுனால இந்த ஒரு தகவலையும் நான் உங்கள்கிட்ட கூறுகிறேன். அடுத்து வந்து ஐஏஇனுடைய தலைவர் வந்து கிராசி அவர்கள் எங்கே போயிருக்கிறாரு? ஈரானுக்கு போயிருக்கிறாரு. சமீப காலமாக ஈரான் வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வந்து கிட்டத்தட்ட 83% அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், யூஆர் ரெடி பொசிஷன். இன்னும் கொஞ்சம் ஒரு 90% வந்தது அப்படின்னா நியூக்ளியர் ரெடின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதனால் அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் பாட்டுக்கு ஏடா கூடமாக செறிவூட்டப்பட்ட இரவணியம் வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒன்று வெடிச்சது அப்படின்னா உங்கள் நாடே காணாமல் போயிடும். சேஃப்டிக்கு என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கோல்டவுன் கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஈரான் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? அதையும் தாண்டி ஈரான் என்ன பதில் சொல்ல போகிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் போக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை உங்கள் பேச்சை கேட்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி உஸ்பெகிஸ்தானில் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற ஒரு சிறப்பு குடித்த குழந்தைகள் வந்து ஒரு 18 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த சிறப்புக்கு தடை விதிக்கிறாங்க, முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது இந்தியா. அந்த முழுமையான விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா, இங்கிருந்து அனுமதியே இல்லாமல் ஒரு போலி நிறுவனம் ஃபேக்கா ரெடி பண்ணி மருந்துகளை விட்டுருக்காங்க, அது கலப்படம் கலந்த ஒரு மருந்து பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பொருள்னா எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது? அங்கேயே கலப்படம் பண்ணுறாங்கன்னா எங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மருந்து வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ப்ரிஸ்கிரைப்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு நீ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நிறைய தெரியும் பாருங்கள், கலர் கலராக வேறு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க கொடுக்குற மருந்து ஒன்று கூட ஃபீவர் போகிற மாதிரி தெரியல, அதுவாக அதுக்கு முன்னால் ஃபீவர் சரியாகும். ஸோ இங்கேயும் கொஞ்சம் பீதியை கழிப்பு இருக்குது. ஸோ அந்த போலியான நிறுவனம் நடத்திய 3 மேல் அதிகாரிகளை கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு டோட்டலாக 5 இல்லை 3 பேர் அப்படின்மா சொல்லியிருக்காங்க. லிஸ்டர்ஸ் அவர்கள், அதாவது ரிஷி சுனாக் மீது, ரிஷி சுனாக்குக்கு முன்னாடி இருந்த பிரதமர் அவர்கள் ஒரு ஷார்ட் பீரியடு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணாங்க. சீனாவுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு மினி பட்ஜெட் ஒன்று கிரியேட் பண்ணி 50%க்கு மேலே பெரிய அளவுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணேன். அடுத்த ஒரு வாரத்திலே வந்து டோட்டலாக பதவியை காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு அம்மா தேவி, நீங்கள் பாட்டுக்கு வந்தவொடனே டேக்ஸு காலி பண்ணிங்க அப்படின்னா எப்படி நாட்டோட வருமானம் என்ன பண்ணுறது? நீ பா டேக்ஸு காலி பண்ண உங்கள் பேர் நல்ல பேர் வாங்குறது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாகி ஒட்டுமொத்த பொருளாதாரமே முடங்கி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிஷி சுனக் அவர்கள் வராங்க. நேற்று செய்தியாளர்கள் அந்த ஒரு பேட்டி எடுக்கும்போது உங்களால் ஒரு மினி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி மீண்டும் பொருளாதார சீர்குலைவு ஏற்பட்டதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா வேதனைப்படுகிறீர்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு, நான் எதுக்கு வருத்தப்படணும், என்னுடைய இது செயல்பாடு எல்லாமே கரெக்டு தான், அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான், மற்றபடி நான்லாம் வந்து எந்தவித மன்னிப்பும் கேட்க நான் தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். போலந்தும் உக்ரைனும் வந்து மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து ஆயில் சீட் அக்ரிமெண்ட் அப்படின்னா இந்த நம்ம சமையல் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஓகே இருக்குன்றமாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா ரிபப்ளிக் கேண்டிடேட்டோட அடுத்து அதாவது பிரசிடென்ட் கேண்டிடேட்டுக்கு போட்டி போடுகிற ஒரு நபர், இவங்க பேர் வந்து நிக்கி ஹேலி. இந்த நிக்கி ஹேலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாகவே அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரியில் பெரிய நிறைய எதிரிகளை பார்த்துருக்கோம், ஆனால் சீனா தான்பா ஒன் ஆஃப் த அதான் ஸ்மார்ட் அண்ட் டிசிப்ளின் எனிமி அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வேணால் நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, அப்படியே நிறைய படத்தில் அப்படியே ஒரு சில டான் தான் பட்டாசு பால்டு பட்டாசுன்னா அப்படின்ற மாதிரி நான் பான்பராக ரவினால அந்த மாதிரி ஒவ்வொரு வில்லனும் ஒவ்வொரு கெட்டை போட்டு அப்படியே முடியை விட்டு ஜடஜடியாக வருவாங்க, ஆனால் ஒரு சில படம் அப்படியே ஸ்மார்ட்டாக அப்படியே அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான எளிமையாக சீனா. ஸோ இவன் டிசிப்ளினான எளிமையை வந்து நாங்கள் மிக பெரிய அளவுக்கு வரவேற்கிறோம், நாங்கள் பொறுத்திருந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், நன்றி, வணக்கம்.